श्रीमान्वेङ्कटनाथार्यः कविताखिरकेसरी वेदान्तचार्यवर्योमि सन्निधत्तां सदा हृदि अश्वत्थपरम्पराये नमः. இதோ இது ஒரு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகம் என்னன்னா, நேத்தியே அம்சாதிகளை முடிஞ்சுடுத்து. இந்த கடைசி ஸ்லோகம் மாத்திரம் இந்த பாதத்தில் இருக்கக்கூடிய ஏழு அதிகரணங்களுடைய சங்கிரகம் பண்ற. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், சூத்திரார்த்தத்தை முடிச்சுடலாம். 11 சூத்திரங்கள் சுலபமா அர்த்தம் ஆயிடும். சூத்திரார்த்தத்தை முடிச்சுட்டு அதன் பிறகு அந்த ஸ்லோகத்தையும் இன்னைக்கே முடிச்சுடலாம். இது பாருங்க, முதல் சூத்திரம் அம்சோ நாணாவியபதேச அந்யதா சாப்பி தாசகிதவாதித்வம் அதீயத ஏகே அப்படின்னு இருக்கு. அதாவது ஜீவன் பிரம்மத்துக்கு அம்சமா இல்லையா அப்படின்லாம் கேள்வி கேட்டு வரச்ச, ஒருத்தர் அம்சமே கிடையாது, இன்னொருத்தர் அவித்யினால அம்சம், இன்னொருத்தர் உபாதியினால அம்சம் அப்படின்லாம் சொல்லச்ச, சுவாமியோ சூத்திரகாரரோ இங்க அம்சம்னாக்க சரீராத்ம பாவத்தினால விசேஷமா இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்றாரு. அதனால அம்சா ஜீவகா பரமாத்மாவுக்கு அம்சம்தான். ஏன் அப்படின்னா, நானாவி உபதேசா நானாத்துவ உபதேசம் வேத உபதேசம்னு அர்த்தம். பரமாத்மா வேறு, நாம வேறு, அது மாதிரி அச்சேதனங்கள் வேறு. சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் இந்த மூணு தத்துவமும் தனித்தனியாகவும் இருக்கு. அது மாதிரியும் ஓதப்பட்டிருக்கு வேதஸ்ருதி. நானாவியபதேசார் நானாத்துவ உபதேசார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அந்யதா சாப்பி அந்யதான்னாக்க அபேத உபதேசம் தத்துவசி அயமாத்மா பிரம்ம ஐகதாத்மிகம் சர்வம் அகம் பிரம்மாஸ்மி இந்த மாதிரி அவர் மகா வாக்கியங்கள்லாம் சொல்றார். இந்த வாக்கியங்கள்னாலேயும் இந்த பிரம்மமானது பிரம்மமும் ஜீவனும் ஒன்றும் அப்படின்ற மாதிரி சொல்றக்கு. இப்படி வேதஸ்ருதி என்ன அபேதஸ்ருதி என்ன, அப்புறம் ஒன்னு இருக்கு அம்சோ நானாவிபதேசார் அந்யதா சாதி தாசிகிதவாதித்வம் தாசக அங்க வாக்கியம் பிரம்மதாசாக பிரம்மதாசாக கிதவா புன அப்படின்னு இருக்கு. கிதவா உத்தன் இருக்கு. பிரம்மமே தாசர்கள், தாசர்கள்னா மீன் பிடிக்கிறவா, இவா இல்லாம சொல்றது அது. அவன் நீச்ச சாதி அவன்லாம் நாம சொல்றது அது. அதே மாதிரியாக தாசா தாசாக வேலை செய்கிறவா, பணியாட்கள் வேலை வேலையாட்கள் அவள் தாசாக பிரம்மமே அவர்கள் வேலையை செய்தவர்கள். அந்த மாதிரி கிதவாக கிதவா அப்படின்னாக்க இதெல்லாம் தாயக்கட்டில் அவளை சூதாடுவா பாருங்கோ, பணம் வச்சு சூதாடுவா நல்லா நீச்சமானவா. இப்போ இங்கே சொன்னதெல்லாம் பாருங்கோ, முதல்ல சொன்னது பொதுவாக வேத சொல்லி சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன், அப்புறம் சொன்னது அபேத ஸ்ருதி தத்துவமசி அயம் ஆத்மா பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி இந்த மாதிரி. அதுக்கப்புறம் சொல்றது என்னதுன்னாக்கா, பிரம்மமே செம்படவர்கள், பிரம்மமே வேலையாட்கள், பிரம்மமே சூதாடுபவர்கள் அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப இதெல்லாம் சாமானாதிகள்னு சொன்னச்ச, இந்த நீசமான இவர்களும் முசந்த எம்பெருமானும் ஒன்னா சொல்ல முடியுமா? அதனால அம்சாம்சி பாவம் தான் சொல்லணும். பரமாத்மா அம்சியாக இருந்து கொண்டிருக்கிறான், ஜீவாத்மாவோ அம்சமா இருக்கான். அதனால இது வந்து அர்த்தாபத்தி பிரமாணம், அர்த்தாபத்தி பிரமாணம் ஊகிச்சு தெரிஞ்சுக்கணும். பிரம்மமே தாசர்கள், பிரம்மமே தாசர்கள், பிரம்மமே கிதவர்கள் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல அர்த்தம் பிரமாணம் எப்படி ஒன்றாகும், ஐக்கியம் சொல்ல முடியாது. அவன் எங்க நாம எங்க அப்படின்ட்டு சொல்லவே முடியாது. அதனால இங்க அம்சாம்சி பாவம் சரீராத்ம பாவத்தை ஒத்துண்டுதான் இங்க போகணும். அதனால ஜீவன் அம்சமாகத்தான் இருக்கிறான். தாசகிதவாதித்வம் அதீயத்தே ஏகே சில பேர்லாம் அத்தியனம் பண்றாளாம் ஓதுகிறார்கள். ஆதரவன ஆதரவனத்துல தான் முடிவத்துல எதனா குணத்தெல்லாம் இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கு. அவன் எல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்றாளாம் என்னென்ன வேறு வேறாலும் சொல்றா அந்த போக்தா போக்யம் பிரேதாரன் அப்படின்றதுனா பேதம் சொல்றது. அபேதம்னா தத்துவம் சீமதாரணிகள், அப்புறம் பிரம்மதாச பிரம்மதாச அப்படின்னு சில வாக்கியங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாத்தி மாத்தி இது மாதிரி சொல்லச்ச ஒன்னு ஐக்கியம் ஒன்னு பேதம் இன்னொன்னு இது மாதிரி இருக்கு. கீழ்ப்பட்டவர்களை க
கீழானவர்களை மேலான பரமாத்மாவோடு சேர்ந்து சொல்றது ஐக்கியம். அந்த ஐக்கியம்ன்றது சித்திக்காது, அதனால சுரூப ஐக்கியம் வராது. அப்ப விசிஷ்ட ஐக்கியம் சொல்லணும். அந்த விசிஷ்ட ஐக்கியம்னா என்ன அர்த்தம்? அம்சாம்சி பாவம் சொல்லணும். அம்சாம்சி பாவம் சொல்லிட்டோம்னாக்க எல்லாம் சரியா போயிடுதுதான். அதனால சூத்திரகார இடத்துல உள்ளம் அம்சோ நானாதி உபதேச அந்யதா காப்பி தாசகிதவாதித்வம் அதிகத்தை ஏகே. இதுதான் யுக்தியே. நானாத்வ உபதேசம் இருக்கு, அதான் பேத உபதேசம், அபேத உபதேசம், தாசத்வாதி உபதேசம். இந்த மூணு உபதேசத்தை வச்சு பார்க்கச்ச சரீராத்ம பாவத்தை வச்சுட்டு அம்சாம்சி பாவத்தை தான் சொல்லணும். ஏன்னா பரஸ்பரம் விரோதம் வரக்கூடாது. விரோதம் வராமல் இருக்கணும்ன்றதுக்கோசரம் இந்த மாதிரி சாய்க்கிற இது முதல் சூத்திரம். ரெண்டாவது மந்திர வர்ணனம். போன சூத்திரத்தை சொன்னது அர்த்தாபத்தி பிரமாணத்தினால ஊகிச்சு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இப்போ சாட்சாத் வாக்கியம் பாதோஸ்ய விஸ்வா பூதானி அப்படின்றது. இது சொல்ல சூத்திரத்துல பாதோஸ்ய சர்வா பூதானின்னு சாந்தோஷம் இடத்துல இப்படி இருக்கச்ச இப்பாதம்னா என்ன அர்த்தம்? அவயவன் அர்த்தம், அம்சம் அர்த்தம். ஒரு பாதம் இந்த பிரபஞ்ச அத்தனையும் ஒரு பாதமா இருக்கு பிரமாணுக்கு. மீதி மீதி மூணு பாதங்கள்னா நித்திய உபதி இருக்கு. இதை வந்து இவனிடத்தே ஸ்பஷ்டமா சொல்றது அது. அதனால மந்திர வர்ணம், இதான் மந்திர வர்ணம். மந்திரமானது இதை மாதிரி சொல்றது அது. பாதோசிய சாபுதானின் ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிடுச்சது. அந்த மந்திரத்தினால இந்த பிரம்மமும் இந்த பிரபஞ்சம் அதுல ஜீவன்கள் வரலாம் அம்சாம்சி பாவத்தில் தான் இருக்கான். நாம எல்லாம் அம்சம், அவன் அம்சியா இருக்கான் அப்படின்னு சாட்சாத்து ஸ்ருதி உபநிடத்தை சொல்லிடுச்சு. இது ரெண்டாவது சூத்திரத்துல சூத்திரகாரன் திருவள்ளப்படுறேன். மூணாவது அபிஸ்மரியதே உபபிரம்மணம். ஸ்ருதிகளுக்கெல்லாம் உபபிரம்மணம் பண்ணக்கூடிய ஸ்மிருதி இருக்கு பகவத்கீதை. அது சொல்றது பதினஞ்சாம் அத்தியாயத்துல மமேவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா அப்படின்னு இருக்குது. சாஸ்வதமான இந்த ஜீவனானவன் ஜீவலோகத்துல இருக்கக்கூடிய சாஸ்வதம் இந்த சனாதனம் சாஸ்வதமான ஜீவனானவன் என்னுடைய அம்சமா இருக்கான். நான் அவன் வந்து அத்வைதமே சொல்றதா இருந்தான் சொல்லுவோங்கோ நானாத்தான் இருக்கான் ஜீவன் அப்படின்னு தான் சொல்லணும். பெருமாங்க மனைவாம்சோ என்னுடைய அம்சமே ஏவகாரம் வர பொறுத்தார். எனக்கு தான் அம்சம், எனக்கு அம்சமா தான் இருக்கான் அப்படின்னு ஏவகாரம் ரெண்டு இடத்துல அன்வேஷம் பண்ணணும். வேற யாரும் அதாவது நம்ம எல்லாம் அனன்ய கிரகத்துவம் அனன்ய சேஷத்துவம் சொல்றது இது. அதனால பெருமாள் நமக்கெல்லாம் அவனுடைய சேஷி, நாமெல்லாம் அவனுக்கு சேஷமா இருக்கும். அவனுக்கு வேண்டிதான் சேஷம், நமக்கு சேஷத்துவம் தான் இருக்கு. சேழித்தோன்றது கிடையாது. பாகவதாதர்ச்சி ஆனால் சேழித்தம் சொல்லாமே தவிர்த்து இந்த இது இல்லை. அதனால மமீவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனான்னுட்டு ஸ்மிருதி பகவத்கீதை ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு. அதனால அம்சாம்சி பாவம் தான் ஒத்துக்கணும் ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் அப்படின்னா. உடனே அவ ஒரு கேள்வி கேட்கிறா, இது வராதே இப்ப அம்சம்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்கோ. அப்ப பரமாத்மாவுக்கு நம்மளாம் அம்சம், நம்மளாம் பரமாத்மா சுரூபத்தான இருக்கும்னு அர்த்தம். அப்ப நம்ம கிட்ட என்ன என்ன தோட இருக்கோ அவங்களாம் வந்துருமே அம்சாம்சி பாவம் வந்தது என்னக்கா. அப்ப அம்சாம்சி பாவம் இருக்கிறது துரோகம் வந்துருமே பிரம்மத்துக்கு அப்படின்னு கேட்டாக்கா அது வரவே வராது. பிரகாசாதிபத்து நெய்வம் பரஹா தூ பிரகாசாதிபத்து தூ தூ அப்படின்றதுனால இந்த பூர்வபக்ஷமானது யாவர்த்தி இந்த மாதிரி தோஷம் எல்லாம் வராது வரவே வராது. ஏன் அப்படியான அப்படின்னு சொன்னாக்கா இது இது விசேஷம் இருக்குது. விசேஷங்களுடைய தோஷம் விசிஷ்டத்துக்கு வரவே வராது. ஏன்னா விசேஷத்தினுடைய சுரூபமே வேற, விசேஷத்தினுடைய சுரூபமே வேற. சுரூப பேதத்தை தெரிஞ்சுட்டோம்னாக்கா எந்த தோஷமும் பெருமாளுக்கு வராது, ஒட்டாது. அவனுடைய சுரூபமே அப்படிப்பட்டது, எந்த தோஷம் பண்ணாலும் அவனுக்கு ஒட்டவே ஒட்டாது. நாம எது பண்ணாலும் நமக்கு ஒட்டும்னு நமக்கு புண்ணியபாப ரூபமான கர்ம விஷயத்தை நமக்கு இருக்கு. அது ஏற்கனவே நிறைய சுத்தத்தை சொல்லிருக்கேன் சுத்தக்காரன். கர்ம விஷயத்துல இருக்கிறதுனால
நமக்கு வந்து சம்போக பிராப்திருச்சே என்ன வை சேஷியாத் போக்திராபத்தேரவிபாக சேஷியான் லோகவத்து இந்த மாதிரி சூத்திரங்கள் அந்த மாதிரி சூத்திரங்கள்லாம் ஸ்பஷ்டமாக நமக்கு சொல்றதுக்கு பிரம்மத்துக்கு இருக்கக்கூடிய அப்ராகிருதமான சுரூபம் நமக்கு இல்லை நமக்கு கர்ம வசியத்துவம்னு ஒன்று நமக்கு உபாதி இருக்கு அந்த கர்ம வசியத்துவம் இருக்கவே தான் நாம் எப்படி அல்லாடின்னு இருக்கும் ஆனால் பிரம்மத்துக்கு அது மாதிரி இல்லை அதனால அவன் சுகமா இருக்கான் பிரகாசாதி வத்து இன்னொன்னு நைவம் பரக யதாபூத ஜீவக ஜீவன் எப்படிப்பட்டவனோ அப்படிப்பட்டவன் ஈஸ்வரன் அண்ணு ஜீவன் மாதிரி அவன் இல்லை இதான் சுரூபமே சுபாவமே நம்ம சுரூபம் சுபாவம்னா வேற அவனுடைய சுரூபம் சுபாவம்னா வேற அதனால எந்த தோஷமும் ஈஸ்வரனை ஒட்டவே ஒட்டாது அப்படின்னுட்டு இது நாலாவது சூத்திரத்தினுடைய அர்த்தம் பிரகாசாதிபத்து நைவம் பரகா அதுக்கப்புறம் ஸ்மரந்திச்சே போன சூத்திரத்துல மூணாவது சூத்திரத்துல அபிஸ்மரியதேன்னார் அபிஸ்மரியதே அப்படின்னா அங்க என்ன சொன்னார் ஜீவனானவன் ஜீவலோகத்துல ஜீவனானவன் எனக்கு அம்சமாத்தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டார் திருப்பி ஸ்மரந்திச்சேன்னு சொல்றாரு அப்படின்னா அங்க வந்து சொதுவ அம்சம் சொல்லுக்கு இங்க உதாரணத்தோட நமக்கு உபபாதனம் பண்றது உதாரணத்தோட சொல்றது அது என்ன உபாதனம் பண்றது ஏகதேசஸ்திதஸ்யாக்னேஹே ஜோஸ்னா விஸ்தாரணீயதா பரஸ்ய பிரம்மண சக்தி ததை வேதம் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு அதாவது ஒரு அக்னி இருக்கு ஒரு தீபம் அந்த வழக்கு வந்து ஒரு இடத்துலதான் இருக்கு அதனுடைய பிரகாசம் எப்படிலாம் பரவுறது எப்படிலாம் பரவி இருக்குது பாருங்க அக்கூடத்துல இருக்கிறோம் வடக்க ஆனால் அதனுடைய பிரகாசமானது காந்தி கிரணங்கள் கூடமுழுக்க பரவி நல்லா வெளிச்சம் வருது ஒரே இடத்துல சந்திரன்றது எங்கேயோ இருக்கு அதனுடைய பிரகாசம் தெரியுது நமக்கு இந்த பிரியம் அந்த மாதிரி சூரியன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் அதனால இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இது உதாரணம் சொல்றது அது அம்சி இது சூரியன் சந்திரன் வடக்கு இதெல்லாம் அம்சி அக்னி இதெல்லாம் அதனுடைய கிரணங்கள்லாம் அம்சங்கள் இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு சுவாமி பெருமானாருடைய பொதுவா அம்சம் அப்படின்னா விசேஷனம் சொல்லணும் விசேஷனம்லாம் பத்தா இருக்கும் பொதுவா வந்து அக்டோகிரகா கடம் வந்து சோப்பா இருக்கு கடம் சோப்பா இருக்குன்னு சொன்னா அது சோப்புன்றது அது வந்து ஒரு குணம் ஆனா இங்க பாருங்க இந்த வந்து ஒரு வழக்குக்கு கிரணங்கள்லாம் இருக்கு பிரபை அது கூட நம்ம சித்தாந்தத்துல திரவியம் தான் குணம் இல்லை திரவியம் தான் என ஞானமும் நமக்கு குணம் கிடையாது சுபாவம் சொல்லுவோம் தர்மம்னு சொல்லுவோம் ஆனா அது குணம் இல்லை அது வந்து தர்ம திரவியமே நம்ம சித்தாந்தத்துல சுவாரஸ்யம் இது திரவியமா தான் இருக்கும் ஆத்மஸ்வரூப நமக்கு எல்லாம் அம்சமா இருந்தா கூட விசேஷமா நாம எம்பெருமானுக்கு இருந்தா கூட நாம எல்லாம் திரவியமா தான் இருக்கும் அம்சம்தான் ஆனால் நாம எல்லாம் திரவியம் அதனால இந்த உதாரணத்துல இது தெரிஞ்சுக்கணும் இது எம்பெருமானா நிறைய இடத்துல சொல்லிருக்காரு அதனால சில விசேஷங்கள்லாம் பிரிக்க முடியும் சில விசேஷங்கள் பிரிக்கவே முடியாது ஒருத்தன் கொம்பு வச்சுட்டு இருக்கான் அவனை பார்த்து சொன்னோம் தண்டி தேவதத்தா தேவதத்தன் தண்டி தண்டத்தை வச்சுட்டு இருக்கான் கொம்பு வச்சுட்டு இருக்கான் அதனால தண்டி தேவதத்தான்னு நம்ம சொல்றோம் இப்ப அவன் போட்டான்னு வச்சுக்கோங்க அப்ப தண்டி தேவதத்தான் வராது இப்ப தண்டி தேவதா தேவதத்தான்னு சொல்றது தண்டமானது கொம்பானது அவனுக்கு விசேஷமானது இப்ப அந்த கொம்பை வச்சுக்காக்க அப்ப தண்டமானது தர்மியா போயிடுச்சு இங்க இவன்தான் தனியா நிக்கிறான் அப்ப தண்டம் வந்து விசேஷம் இல்லை இதெல்லாம் பிரிக்கிற இடம் ஆனால் இந்த உடம்பு நாமும் நான் தேவதத்தன் என்னுடைய உடம்புன்னு நான் சொல்றேன் தேவதத்தனுடைய உடம்பு தேவதத்தனுடைய கை தேவதத்தனுடைய கால்னு சொல்றோம் இதெல்லாம் திரவியம் தான் விசேஷனம் தான் ஆனால் பிரிக்க முடியாது பிரிஞ்சுட்டா என்ன அர்த்தம் அவனுக்கு தேக வியோகம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதனால இவைகள்லாம் திரவியமாக்கா இருக்கு அதனால ஸ்மரந்திக்க இந்த மாதிரி இருக்கு அதாவது ஸ்மிருதிகள்லாம் காமிச்சு கொடுக்கறது ஒரு
அம்சம்னா எப்படி இருக்கும், அம்சினா எப்படி இருக்கும், சந்திரன் சூரியன் அதனுடைய அம்சங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி இருக்கும், பிரிஞ்சிருக்கும். பிரிஞ்சிருக்கும்னா என்ன அர்த்தம், அங்க இருக்கிற அதனுடைய கிரணங்கள் இவ்வளவு தூரம் வருது, வந்து நமக்கு வெளிச்சத்தை காமிக்கிறது, அம்சமா இருக்கிறவைகள். அந்த மாதிரி நாம எல்லாம் பிரம்மத்துக்கு அம்சமாக இருக்கிறோம், அவனோ நமக்கு அம்சியாக இருக்கிறான் அப்படின்றது இந்த சூத்திரத்தினால சொல்லப்பட்டது. இது பர்யந்தம் அம்சத்துவத்தை ஸ்தாபிச்சார். இப்ப அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறாவா, இப்ப ஜீவன் எல்லாருக்கும் ஜீவனானவன், எல்லா ஜீவன்களுமே ஞானஸ்வரூபன், ஞாதா கர்த்தா பராதீன பிரவர்த்தி அம்சம் எல்லாம் சொல்ல முடியும், எல்லாம் ஒண்ணுதானே. இன்னைக்கு லௌகிகள் எல்லாம் கேட்கிறவள் இல்லையோ, நாஸ்திகள் எல்லாம் எல்லாரும் ஒண்ணுன்னு வச்ச பிராமண வஸ்தி இதரெல்லாம் தாழ்த்தி நாலு வர்ணருக்கு அஞ்சு வர்ணம் அஞ்சு நாலு ஜாதி அஞ்சு ஜாதி அது முதல்ல அது வஸ்தி கீழெல்லாம் மட்டுமானது அப்படின்னு சொல்றவள் இல்லையோ, இது எப்படி, இது எப்படி இது? ஏன்னா எல்லாரும் ஒண்ணுதானே, இப்போ பிரம்மத்துக்கு நாம எல்லாரும் அம்சமா இருக்கும், பிரம்மத்துக்கு நாம எல்லாரும் நம்ம எல்லாம் எல்லாரும் ஞானஸ்வரூபம், எல்லாரும் தர்மபூத ஞானம் சமமானது, எல்லாம் ஒன்னா இருக்கிற சமயத்துல ஒருத்தர் வஸ்தி இன்னொருத்தர் தாழ்த்தி, ஒருத்தர் அத்தியனம் பண்ணலாம் இன்னொருத்தர் அத்தியனம் பண்ணக்கூடாது, ஒருத்தருக்கு ஸ்பரிசம் உண்டு இன்னொருத்தர் ஸ்பரிசம் பண்ணா அதுக்கு பிராயசத்தம் உண்டு. இந்த மாதிரி ஏன் சொல்றது சாஸ்திரங்கள், லோகத்துல ஏன் இந்த மாதிரி இருக்கு, எல்லாம் பிரம்மாம்சம் தானே அப்படின்னு எல்லாமே ஞாதாக்கள், எல்லாருக்கும் ஞானஸ்வரூபம் இருக்கு. பொதுவா இருக்கிற சமயத்துல சில பேருக்கு அத்தியனம் பண்ணலாம், அது மாதிரி வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்களை அனுஷ்டிக்கலாம் சில பேர், சில பேருக்கு தடை இருக்கு சொல் பண்ணவே கூடாதுன்னு, சிலவெல்லாம் சொல்லவே கூடாது, சில பேரை பார்க்கவே பார்க்காத பேசினா கூட சீதாமான்னுவா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கா, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையோ. இப்போ இந்த வேறுபாடு எல்லாம் எப்படி பொருந்தும், நம்ம பாகுபாடு பாக்குறோமே அவன் வேற கிட்ட வராத அப்படின்றோம், கிட்ட நம்ம பிராமணாலே பார்த்துக்கோங்களேன், நம்மளாம் சுவார்த்தா பார்த்து நம்ம சொல்ல மாட்டோம், அந்த மாதிரி நாம இருக்கோம், நம்ம சுவார்த்தா மாதிரி நம்ம பார்த்து கூட நம்ம சொல்ல மாட்டோம், இது மாதிரிலாம் இருக்கு சம்பிரதாயத்துல. அதுக்கு எத்தனையோ காரணம் சொல்றோம், அதெல்லாம் போகட்டும். இப்ப என்னன்னா இந்த மாதிரியாக ஒரு பேதம் எப்படி வந்தது, பாகுபாடுலாம் இருக்கே அதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்கோ அப்படின்னு கேட்டாக்கா அது சூத்திரக்காரர் சொல்றாரு, அனுஜா பரிகாரம், ஒருத்தருக்கு வேதாத்தியனத்தினால வேதாத்தியனம் அது மாதிரி வேதவீத கர்மாக்கள்ல அனுமதி இருக்கு, அனுஜை அனுமதி, இன்னும் சில பேருக்கு அதுல இருந்து பரிகாரம். அது ஏன் அப்படின்னா தேக சம்பந்தா, ஆத்மஸ்வரூபத்துக்கு தான் ஞானஸ்வரூபம் ஞாத்ருத்வம் இதெல்லாம் இது அம்சத்துவம்லாம் சொன்னோம், இந்த உடம்புக்கு சொல்லல, இந்த உடம்புக்கு ஞானஸ்வரூபம் இருக்கண்ணா, இந்த உடம்பு எப்படி வந்தது, தேக சம்பந்தா, தேக சம்பந்தம்னா கர்மாதீனமான தேக சம்பந்தம், கர்மாதீனமான தேக சம்பந்தம் தான். அவ கேட்டாலும் இல்லையோ அவளை பார்த்து நம்ம திருப்பி தான் கேட்கணும், ஒரு நாய் இருக்கு, ஒரு பசுமாடு இருக்கு, ஒரு பன்றி இருக்கு, இவன் பாருங்க ஒரு பசுமாடு இருக்கு அதை சந்தோஷமா நம்ம எல்லாம் சேவிக்கிறோம், பசுமாட்டை சேவிக்கிறோம், அதுக்கு பூஜை பண்றோம், ஆராதனம் பண்றோம், வெள்ளிக்கிழமைனாக்கா பசுமாட்டுக்கு அவ்வளவு சேஷம், பெருமாளுக்கு விஸ்வரூபமே பசுவனுடைய பின்பகுதியை பார்த்துன்னு தான் பண்றா, பின்பகுதியை பார்த்துட்டு தான் பண்றா, காரணம் என்ன, பெரும் அது லக்ஷ்மியினுடைய சுரூபம் மொழியோ அப்படின்னு பண்றோம், அதனால அது விசேஷம். நாய் இருக்கு, எத்தனை நாய் பார்க்கணும், சிறவே நாய் வளர்க்கிறா, நாயை தொடவே கூடாதுன்னு தர்மசாஸ்திரம், நாய் இருக்கு அதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து விட மாட்டோம், பன்றி இருக்கு பன்றியை நம்ம கிட்ட விடுவோமா, யாராவது ஆத்துல வளர்க்கணுமே நாயை வளர்க்கிறானோ இல்லையோ, எல்லாம் ஜீவன் தானே, எல்லாத்துக்கும் ஞானஸ்வரூபம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஞாத்திருத்தம் இருக்கு, அதுவும் ஒரு ஜீவன் தானே, அதையும் வச்சுக்கிட்டமே என்ன வளர்க்கறதானே, ஏன் வளர்க்கல, வா வாழ்க்கையே தெரியறதா இல்லையா, இது மீச்சமானது. காரணம் என்ன, லோகத்துல நாம பார்க்கிற லௌகீகமாக நமக்கு பிடிக்கல, ஒரு நாயோ பன்றியோ அவைகள்லாம் பார்த்தோம்னாக்கா நாம விலகி போறோம், அதே ஒரு பசுமாடா இருந்ததுனாக்கா
கிட்ட போய் தொட்டுட்டு போறோம். பிரதட்சிணமா போ, தர்மசாஸ்திரம் சொல்லிட்டு போறது. ஒரு பசுமாட்டை பார்த்தியா பிரதட்சிணமா போ, யானைய பார்த்தியா பிரதட்சிணமா போ, வேதாத்தியதா வேதாத்தியனம் பண்ணவனை பார்த்தியா பிரதட்சிணமா போ, கர்ப்பிணி ஸ்திரிய பார்த்தாக்கா பிரதட்சிணமா போ, அப்படின்லாம் தர்மசாஸ்திரத்தில் இருக்கு. காலக்ஷேபம் பண்ண காலத்துல நாள் பார்த்துல நாங்கள் காலக்ஷேபம் பண்றதுக்கு போவோம் அல்லது பண்ணிட்டு வருவோம். அந்த சமயத்துல அந்த ஊர்ல சிவகிருஷ்ணவாள் ஸ்திரீகள் பொருளெல்லாம் குழந்தையோ அவள்லாம் வந்தாக்கா எங்களெல்லாம் பிரதட்சிணமா போவா. நாங்க நாங்க ஒரு வாரமா போனோம் இப்படி அப்படின்னு எங்களை பிரதட்சி போவா. அதே காலக்ஷேபம் அப்படின்னு மரியாதை அபூர்வமா பார்த்துப்பா. காரணம் என்ன? இந்த மாதிரி அதனுடைய சுரூபம், இந்த சுரூபம் என்னன்னா கர்மா, நம்ம பண்ற கர்மா, லௌகிய கர்மாவோ வைதிக கர்மாவோ எல்லாம் பூர்வ கர்மான்றதெல்லாம் வந்திருக்கு. அப்படிப்பட்ட உடம்பு நம்ம கிடைச்சிருச்சோம் தேக சம்பந்தா. அதுக்கு உதாரணம் அழகா சொல்றாரு, ஜோதிராதிபதி நெருப்பு, ஜோதின்னு நெருப்பு, நெருப்பு இருக்கு பாருங்க. இந்த நெருப்பு வந்து நம்ம ஸ்ரோத்ரியாகாரம், ஒரு ஸ்ரோத்ரியன் இருக்கான், அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவாத்திரையும் தனல் அக்னி இருக்கு, ஸ்மசானத்துல கூட அக்னி இருக்கு, ருத்ரபூமியில சுடுகாடுல ரெண்டு அக்னி தானே. யாரு நம்மள கேள்வி கேட்கிறாளோ அவன் அந்த அக்னி எடுத்துன ஒரு வாழத்துக்கு அந்த அக்னி எத்தனை பண்ணி சாப்பிட்டமே, ஆனால் பண்ண மாட்டா. நாமளும் அப்படிதான், அக்னின்னா ஆத்துல இருக்கிற அக்னி தான், வெளியில நம்ம அக்னி கிட்ட போக மாட்டோம். இந்த மாதிரி அக்னியே நமக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னு ஸ்மசானத்தில் இருக்கக்கூடிய அக்னியினுடைய கர்மா என்ன? அது இறந்து போன உடல், இறந்து போனவனுடைய உடல், அந்த உடலை எரிக்கிறது, அந்த உடம்பை எரிக்கிறது, அது நீச்சமானது, கிட்டையே பார்க்கக்கூடாது. ஒரு பிராமண பிரேதத்தை பார்த்தாலே தீர்த்தாவான் இருக்கு, கிட்ட கூட போகக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதனால இது வந்து ரொம்ப தப்பானது. இது அது ஜோதி ஆதிசத்துவத்தினால அன்னம் சாதம் இருக்கு பாருங்க. நம்ம எந்த சாதத்தை சாப்பிடுவோம்? நம்ம ஆத்துல ஆறு பெருமாளுக்கு பிரசாதம் பண்ணி அதை ஆராதனம் பண்ணி பெருமாளுக்கு கண்டரோல பண்ணி அதை சாப்பிடுறது தான் விசேஷம். பெருமாள் சொல்ற யஜ்யசிஷ்டாசன சந்தக அப்படிங்கிற யஜ்யசிஷ்டாசனம் யாகம், பெருமாள் ஆராதனம் பண்ணி அதுல பிரசாதம் நேர்றது பாருங்க, அதை சாப்பிடுறது தான் விசேஷமா, அதுதான் சுகமானது. அப்படி சாப்பிட்றவன் தான் சாப்பிட்றவன். அதனால உங்களுக்குலாம் தெரியாது இல்லை, நிச்சயப்படி பெருமாளுக்கு சமர்ப்பிக்காம சாப்பிடாதீங்கோ, ஆராதனை பண்ணுங்கோ, முடியலையா அப்படி பெருமாள் உலகத்தை சமர்ப்பிச்சுக்கோங்கோ, அப்படி சாப்பிடணும். அந்த பிரசாதத்துக்கு தனி ஏற்றம். அதனால இந்த மாதிரி அக்ஞாபரிகாரம் தேக சம்பந்தாத்து ஜோதிராதிபதி, தேக சம்பந்தம் இருக்கிறதுனால தான் அது எப்படின்னா ஜோதிராதிபதி, ஜோதி அக்னி அந்த மாதிரி அன்னம் இவைகள் மாதிரிதான். அதனாலதான் வேதாத்தியம் கர்ம சம்பந்தத்தினால நமக்கு உடம்பு. அதனால சில பேருக்கு வேதாத்தியம் இருக்கு, சில பேருக்கு அதில் இல்லை, சில பேருக்கு வேதவீர கர்மாக்கள் அனுஷ்டானத்துக்கு அருகதை உண்டு, சில பேருக்கு இல்லை, அந்த மாதிரிதான் இங்க எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம். அனுஜாபரியாரோ தேக சம்பந்தா ஜோதிராதிபத்து அப்படின்ட்டு அதன் பேர்ல அவ ஒரு கேள்வி கேட்கிறா. முதல்ல நாலாவது சூத்திரத்துல ஒரு கேள்வி கேட்டா, ஜீவனுக்கு இருக்கிற சுகத்துக்கெல்லாம் பெருமாளுக்கு வந்துட போய் அப்படின்னுட்டு அது வராதுன்னு சொல்லிட்டோம். இப்ப என்ன கேட்கிறா, ஜீவனுக்கு ஜீவன்லாம் அணுதானே, ஜீவன் தான் அம்சம்னு விட்டியே, பிரம்மத்துக்கு எல்லா ஜீவன் அம்சம்னு சொல்லிட்டியோ, பெருமாள் உடம்புல தானே எல்லாருமே அம்சமா இருக்கா. அப்போ பெருமாள் சுரூபத்துல எல்லாரும் அம்சமா இருக்கிறதுனால ஒருத்தருடைய சுகம் இன்னொருத்தருக்கு வந்துட்டுமே, இன்னொருத்தருடைய சுகம் இன்னொருத்தருக்கு போயிடுமே, இந்த மாதிரி தோழ வந்துடுமே அப்படின்னு கேள்வி கேட்கிறா. எல்லாமே பொதுதானே, அம்சம்ன்றது பொதுதானே, எல்லாம் பெருமாளுக்கு அம்சமா இருக்கிறதுனால ஒத்தம் பண்ற ஒத்தம் அனுபவிக்கிற சுகம் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சுட்டுமே, ஏன் தெரியல அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில், அசந்தத்தை அவ்யதிகராக தபி, தபி அப்படின்னா விஸ்தாரம் விரிஞ்சு இருக்கு, நிறையவே இருக்கு. சம்யக்கு ததிகி சந்ததி, ரொம்ப விஸ்தாரமா விபுன்னு அர்த்தம், விபுவா இருக்கிறது. அசந்ததி அப்படின்னா விபுவாய் இல்லாமை,
வெகுவா இல்லாமை அணுவா இருக்கிறது அர்த்தம் அனஸ்வரூபமா இருக்கு. அதனால அவ்யதிக்கிறார் புத்தகார திருவள்ளம் பாருங்களோ வெதிரேக நிர்தேசம் பண்ணாக்கா அர்த்தம் ஸ்பஷ்டமாயிடுமா நெகட்டிவ்ல சொன்னாதான் சுலபமா அர்த்தம் ஆகும். நீ இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாதான் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம அது பண்றோம் அந்த அதை நிஷேதிக்கிறோம் பாருங்கோ அப்பதான் அதுக்கு மகிமை அதிகம். அதை விட்டுட்டு அதை இதை பண்ணு அப்படின்னு ஏன் அத்தை பண்ண எனக்குன்னா என்ன தப்பு அப்படின்னு கேள்வி வரும். இதை பண்ணக்கூடாதுன்னு பண்ணக்கூடாதுதான் அப்படின்னு சொல்லிட்டா நிஷேதிக்கப்படுறது. அதை பண்ணுன்னு சொன்னாங்கன்னா இப்படி இப்படி பண்ணா என்ன கேள்வி என்ன தப்பாயிடும் அப்படின்னு கேள்வி வரும். அதனால அசந்ததேகே நெகட்டிவ்ல சொல்ற விபுத்தம் இல்லாமையால் அணுத்தம் இருப்பதனால் அவ்யதிகரக வெதிகரம் இல்லை ஒத்தர கொத்தர் மாறாது. வெதிகரம்னா மாறுறது அவ்யதிகரம்னாக்கா மாறாது. உன் சுகம் எனக்கு வராது என் சுகம் அவனுக்கு வராது அவன் சுகம் உங்களுக்கு வராது இந்த மாதிரி யாருக்குமே கொடுக்குங்கன்னா மாறவே மாறாது. அதந்ததேச்ச அவ்யதிகரக இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். அதன் பிறகு இல்ல இல்ல பிரம்மந்தான் அஞ்ஞானத்தினால இந்த இதுவா மாறெடுத்து அவித்தியினால ஜீவனா மாறெடுத்து அதனால இந்த பிரம்மத்தினுடைய இது பிரம்மந்தான் இந்த ஜீவன்கள் எல்லாம் ஆனா அஞ்ஞானம் பிரிஞ்சிருக்கு. அதனால அந்தந்த அஞ்ஞானம் எப்படி எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமாக சுகதுக்கங்கள்லாம் வேறுபட்டு இருக்குன்னுட்டு நான் சொல்றேன் அப்படின்னு நீ ஒரு ஹேதுவை சொன்னியானக்கு அஞ்ஞானம் ஒரு ஹேதுவை சொல்லலாம். அத்வைதி அதுக்கு பதில் ஆபாசம் ஏவச்சு நீ சொல்ற ஹேத்துலாம் இருக்கே ஆபாசமானது தப்பான ஹேத்து வெறும் அஜ்ஞானம் அஜ்ஞானம்னு என்ன அர்த்தம் பிரம்மத்துக்கே அஜ்ஞானம் வந்துருத்தோம் நீ சொல்ற அதை எப்படி ஒத்துக்க முடியும். பிரம்மான்றது ஞானீக சுரூபம் நீயே சொல்ற அவனே சொல்றான் நாமளாவது பிரம்மத்துக்கு கல்யாண குணங்கள் உண்டு அது உண்டுன்னு சொல்றோம் அவன்லாம் என்ன சொல்ற அதெல்லாம் கிடையாது. பிரம்மமானது ஞானீக சுரூபம் ஞானம்தான் பிரம்மமே அப்படின்னு சொல்ற அதனாலதான் ஆளை வந்த ஆத்மசித்தி சம்விசித்தி ஈஸ்வர சித்தின்னு சிஜித்திரத்தை அனுகிரகிச்ச ஒரு ஆத்மா உண்டு அவனுக்கு ஞானம் உண்டு அத மாதிரி வாழ ஆள்ற ஒரு ஈஸ்வரனும் உண்டு அப்படின்னு தான் சாட்சிக்க மூணு கிரந்தங்கள்னால மூணு கிரந்தங்கள்னால அங்க அத மாதிரி சாட்சிக்க. அதனால அசந்த இது அந்த மாதிரி சொன்னதுனால இந்த நீ சொன்ன பிரம்மமானது ஞானீக சுரூபம் இல்லையோ அதுல அதுல போய் அஜ்ஞானம் வரும்னு சொல்றீங்க அந்த ஹேதுவே ஆபாசமான ஹேது தற்காபாசம் வரவே வராது எத்தினாலே எங்கேயே சொன்னேன் ஞானீக சுரூபம் ஒத்தனுக்கு அதுவும் அவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை நிராகாரம் நிர்குணம் அப்படின்லாம் சொல்லி கேவலம் ஞானம் தான் இருக்கு அப்படின்னு நீ சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மத்துக்கு போய் அஞ்ஞானம் வரும்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா. அதனால ஆபாச ஏவச்ச ஆபாசா ஏவச்சேன்னு உண்டு சூத்திரம் ஆபாச ஏவச்சேன்னு சூத்திரம் உண்டு. அதனால நீ சொல்றது ஏதுவே சரியில்லை அதனால இது வராது. அதே மாதிரி திருப்பி அவா சொல்ற பாஸ்கராள்லாம் அதிர்ஷ்டானியமா உபாதின்னு ஒண்ணு இருந்தது அந்த உபாதியினாலதான் ஒரு அதிர்ஷ்டம் வருது அந்த உபாதி சத்தியமானது அது பொய் இல்லை சங்கரமதம் மாதிரி. அதனால அது அநீமமா இருக்கும் மொழியோ அதிர்ஷ்டம் எப்படி வேணாலும் வரும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உபாதியினால அதிர்ஷ்டம் வந்தது அது அநீமமா இருக்கே அதனால வருது அப்படின்னு சொன்னா அது அதிர்ஷ்டத்தினால வரட்டவேன்னு சொன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அதிர்ஷ்டம் இருக்குதே அது அநியமம் நியத்தி கிடையாது. மகாதீர்காதிகளுக்கு கிரணம் பண்றோம் ஐயா இருக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உபாதி இருக்குதோ இல்லையோ ஒரு கர்மான்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நான் பண்ற கர்மாவுடைய பலன் அது எப்பொழுது எனக்கு ஒண்டிதான் உண்டது உங்களுக்கு கிடையாது உங்க கர்மா உங்களுக்கு ஒண்டிதான். ஒருத்தன் ரொம்ப ஏழையாவே இருக்கான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பணக்காரன் ஆயிடுறான். ஒரு பெரிய பணக்காரனா இருக்கான் ஒன்னும் நான் போய் ஏழையா மாறிடுறான். இப்போ ஒருத்தன் பணக்காரனா இருந்து ஏழையா மாறுறான் ஏழையா இருந்து பணக்காரனா மாறுறான் அவன் கர்மானனுடைய பக்குவத்தை அது மாதிரி இருக்கு அது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்டுதான் இருக்கும் அது அநியதமாச்சு. நீ அதிர்ஷ்டத்தினாலதான் இதெல்லாம் உண்டாகிறது உபாதியினால உண்டாகுது நீ சொன்னையானாக்கா
அதாவது பாஸ்கர வேதாந்தி அது சொன்னாக்க அது கூட தவறு. ஏன்னா அதிர்ஷ்டங்கள்லாம் அநியமமா இருக்கும், எங்க இருக்கு ஏது இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆதரனால நீ அதை சொன்னேனாக்க எந்த சமயத்துல யாருக்கு எப்படி வரும், எது அம்சமா இருக்கும் அப்படின்றதே கேள்வி வராது. அதனால பிரிக்கிறதுக்கு ஒரு காரணமே இல்லை, உபாதின்றதே உன்னால சொல்ல முடியாது. அதனால இந்த பட்சமும் தவறு, அதிர்ஷ்ட அநியமா. அதே மாதிரி அபிசந்தியாகிசு அப்பி சேவம், அபிசந்தி அபிசந்தினா சங்கல்பம், ஏதோ ஒரு சங்கல்ப விசேஷத்தினால இந்த மாதிரி சங்கல்பம் பிரயத்னம் அனுஷ்டானம் இவைகள்லாம் இருக்கும் இல்லையோ, பிரவர்த்தியெல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி இவைகள்லாம் கூட சரி அப்பிச்ச ஏவம் அதிர்ஷ்டத்துக்கு காரணம் நீ சொல்லணும். சங்கல்பம் நான் சொல்றேன், பிரயத்னம் பிரவர்த்தி இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு நீ சொல்றியா. அப்படி சொன்னாலும் பிரம்மத்தை பிரிக்கணும், சுரூபத்தை பிரிக்க முடியுமா? உங்க பட்சம் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? பிரம்மத்தினுடைய சுரூபத்திலேயே பேதத்தை நீங்க பண்றீங்க. நாங்க அத மாதிரி சொல்லவே இல்லை. பிரம்மஸ்வரூபம் விபு ஞானேக ரசம், அது சத்யரங்கப்பன் சத்யஜா சர்வஜன் எல்லாம் இருக்கு, ஆனால் அதை பிரிக்கவே முடியாது. அதனால நாம எல்லாம் விசிஷ்டமா ஒட்டின் இருக்கோம். ஆத்மஸ்வரூபத்துல இந்த உடம்பு ஒட்டின் இருக்குது இல்லையோ, அத மாதிரி அப்படின்னு நாம சொல்றோம். அத மாதிரி நீ சொல்லல, பிரம்மஸ்வரூபம் இருக்கு அதுலயே நீ பிரிக்கணும்ன்ற. அப்ப ஒரு சங்கல்பத்தினால பிரிக்கிறேன், பிரயத்தனத்தினால பிரிக்கிறேன், அல்லது பிரவர்த்தியினால பிரிக்கிறேன்னு நீ சொல்லணும். அது எப்படி பிரவர்த்திக்க முடியும், எப்படி பிரிக்க முடியும்? ஆத்மஸ்வரூபம் பரமாத்ம சுரூபம் இருக்கு அது அச்சேத்தியம், அவனே சொல்றான் அகண்டேகர சந்தம், கண்டம் பண்ண முடியாது பிரிக்க முடியாது. அப்படி அகண்டேகரமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை போய் நான் சங்கல்பத்தினால பண்றேன் அதனால பண்றேன் இதனால பண்றேன்னு சொன்னாக்க அது தவறான வாதம், ஆகவே அதுவும் வராது. சரி, அப்படியே நீ சொல்ற மாதிரி நான் ஒத்துக்கிறேன். அவன் சொல்றான் இப்போ, ஆனா இந்த இவையெல்லாம் பிரதேச பேதம் இருக்கு, அந்தந்த பிரதேசத்துல எந்த பிரதேசத்துல உபாதி இருக்கோ அந்த உபாதியானது சுகத சொத்து அனுபவிக்கிறது நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு கண்டனம் பண்ற பிரதேச பேதாதி சேத்து அந்த அப்படிங்கிறார். பிரதேச பேதா, பிரதேச பேதம் இருக்கே, உபாதியினுடைய பிரதேசம் பரமாத்ம சுரூபத்திலேயே அங்கங்க உபாதியினுடைய பிரதேசங்கள்லாம் தெரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது, அதை கொண்டு நான் வந்து இந்த மாதிரி மாத்துறேன் அப்படின்னு நீ சொன்னியானாக்க அதுவும் வராது. காரணம் என்னன்னாக்கா இந்த உபாதிகள்லாம் நீ சொல்ற உபாதி, இப்போ நம்ம சூரிய ஒளி இருக்கு இல்லையா, சூரிய கிரணங்கள்லாம், சூரிய கிரணங்கள் பாருங்க அது என்ன பண்றது, முதல்ல காத்தால கிழக்கு பக்கத்துல உதிக்கிறது, உதிக்கச்ச நம்முடைய நிழல்ல அவ்வளவு பெருசா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கும். மத்தியானம் வர 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 என்ன ஆகும், சின்னதாகிடுறது சின்னதாகிடுறது. திருப்பி அஸ்தமிக்கிற சமயத்துல பாருங்க நம்ம உடம்புலாம் நிழல்லாம் பெருசா ஆக ஆரம்பிச்சிடும். அதனுடைய கிரணங்களுக்கே அந்த கிரணம் கூட காத்தால எப்படி இருந்தது கிரணம், மத்தியானம் எப்படி இருக்கு கிரணம், சாயங்காலம் எப்படி இருக்கு கிரணம், வேதங்கள் இருக்கு. இதனுடைய உபாதி எல்லாம் போயிட்டே இருக்கு இல்லையா, சூரிய கதி இந்த பிருத்வி கதி இந்த கதியை வச்சிருந்தான் நம்ம சொல்றோம். இவைகள்லாம் உபாதிகள், இவைகள்லாம் மாறிண்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். இப்போ பிரம்மத்தினுடைய சுரூபத்திலேயே இந்த உபாதிகள்லாம் மாறி மாறி போயிட்டே இருக்குன்னு நீ ஒத்துக்கணும். ஏன்னா இந்த உபாதி சூரிய சந்திரன்லாம் பாக்குற மாதிரி அப்படி போறதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இன்னைக்கு இங்க சுகம் இருக்கு நாளைக்கு அங்க சுகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க இருக்கு அது சுகதுக்கோன்றது, இங்க இருக்கு அங்க இருக்கு அங்க இங்க இருக்கு மாத்த முடியுமா? அது முடியவே முடியாது. ஏன்னா பிரம்மஸ்வரூபத்துல போய் இந்த மாதிரி மாத்திராம நீ பேசுற, ஆனா மாத்த முடியாது. அந்த மாதிரி சுரூபம் இங்க இருக்கு நீ சொல்ற பிரகாரம் பாத்துக்கணாக்கா. அப்போ பிரம்மஸ்வரூபத்திலே இவைகள்லாம் அந்தர்கதம் ஆயிடுச்சு. எங்களை பார்த்து கேள்வி கேட்டா வந்து பிரம்மத்துக்கு அம்சமா எடுத்து ஜீவன் அப்படின்னு, பிரம்மத்தினுடைய அம்சமா இருக்கு ஜீவன் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ
இது மாதிரி நம்மளுடைய சுகதுக்கங்கள்லாம் பிரம்மத்துக்கு வருமே, அவரை நம்ம ஒத்தருக்கு ஒத்தர் வந்துருமே, போக சாங்கல்யம் நமக்குள்ளேயே வந்துருமே அப்படின்னு கேட்டாக்கா நம்ம எல்லாரும் அணு. அதனால அவனுடைய சரீரம் அவன் அவனுக்கு, அதனால வராதுன்னு அவன் சொல்லிட்டோம். ஆனால் அவா பட்சத்துல அத்வைதிகள் பாஸ்கரால் இவாளுடைய பட்சத்தெல்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி எல்லாமே விபரீதமாக தான் இருக்கு. எல்லாம் விபரீதம் தான். நாலு சூத்திரங்கள் அதிர்ஷ்டானியமாத் ஆபாசையை வச்சு அதிர்ஷ்டானியமாத் அபிசந்தியாதி சுபி தெய்வம் பிரதேச பேதா நாம் தர்பாவா அப்படின்னு நாலு சூத்திரத்தினால இந்த அத்வைதிகள் பட்சத்துல இதெல்லாம் வரவே வராது. எல்லாமே தோஷமாக தான். அதனால அவ சொல்ற அம்சத்துவன்றது எந்த விதத்துலையும் வராது. நாம சொல்ற அம்சத்துவமே கரெக்ட் சரியாக இருக்கும். அணுவா இருக்கு, ஞாத்திருத்தம் இருக்கு, ஞானிக்காகாரம் இருக்கு ஜீவனுக்கு. அவனுடைய கர்ம வசமாக அவன் சுகத்தை அனுபவிக்கிறான். பிரம்மத்துக்கு அஞ்ஞானன்றது கிடையாது. அதனால பிரம்மம் எப்பொழுதும் அம்சியாக சரீரியாக ஆத்மாவாக இருக்கும். நாம எல்லாரும் அம்சமாக சரீரமாக நாம இருப்போம். அப்படி இருக்கிறதுனால நமக்கும் அவனுக்கும் பேதம் இருக்கு. அதே மாதிரி சரீராத்மாவாக இருக்கிறதுனால விசிஷ்ட ஐக்கியம் இருக்கு. விசிஷ்ட ஐக்கியம் இருக்கிறதுனால நம்ம சித்தாந்தம் விசிஷ்ட அத்வைதம் சொல்லப்படுது. அதனால எல்லா விதத்திலையும் பார்த்தோம்னாக்க நாம சொன்ன அம்சத்தொன்றது தான் சரியா இருக்கு அப்படிங்கிறத இந்த 11 சூத்திரங்கள்னால சுவாமி சாட்சி முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் இந்த இந்த பாதத்தினுடைய கடைசி ஸ்லோகம் அத சொல்ற ஏழு அதிகரணங்கள், ஏழு அதிகரணங்களுடைய அர்த்தங்களை இங்க சாய்க்கிறார். முதல் அதிகரணம் அதாவது வியோமா, வியோமன்னா ஆகாசம், ஆகாசம் வாயு இவைகளுக்கெல்லாம் காரியத்துவம் உண்டு, நித்தியம் இல்லை, நித்தியம் இல்லை, அவைகள்லாம் அனித்தியம்தான், அவைகளுக்கு காரியத்துவம் உண்டு, சுரூபமே மாறிடும். அப்படிப்பட்ட காரியத்துவமானது அங்க முதல் அதிகரணத்துல வேத அதிகரணத்துல சொல்லப்பட்டது. இரண்டாவது அதிகரணத்துல எம்பெருமான் அவ அந்தந்த தத்துவத்தினுடைய சரீரியா இருந்துட்டு எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான். எப்படி வாயு சரீரியா இருந்துட்டு தேஜஸ் தத்துவத்தை சிருஷ்டிப்பான், தேஜஸ் சரீரியா இருந்துட்டு இந்த ஜலம் ஜலத்தை சிருஷ்டிப்பான், ஜலசரீர சரீரியா இருந்துட்டு பிருத்திவியை சிருஷ்டிப்பான். இந்த மாதிரியா தான் அவனும் பரமாத்மா கூடஸ்தர் மாதிரி அவனுடைய வம்ச பரம்பரை என்று சொல்லக்கூடாது அப்படின்றது தேஜோதிகரணம் இரண்டாவது இரணத்தை சொல்லப்பட்டது. மூணாவது அதிகரணம் அப்ப ஜீவனுக்கு எப்படி சிருஷ்டினாக்கா ஜீவனுக்கு ஔபாதிகம் உபச்சாரமான சிருஷ்டி. என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பிறக்கிறது அழியிறது இது எப்படி உடம்போட சேர்க்கை வந்துருதுன்னா பிறப்பு, உடம்போட சேர்க்கை இல்லைன்னா இறப்பு. இதுதான் ஜென்மான்றது. அவனுக்கு சுரூபத்தினால ஜென்மா கிடையாது அப்படிங்கிறத ஆத்மாதிகரணத்தை சாட்சி. நாலாவது அதிகரணம் ஞாதிகரணம். அந்த ஞாதிகரணத்தில் என்ன சொன்னது ஜீவன் ஞானஸ்வரூபனாகவும் ஞான சுபாவத்தையோடையும் உடையவன். அதாவது ஞாஸ்திருத்தமும் உண்டு ஞானமும் உண்டு, ரெண்டுத்தோட சேர்ந்தவன் இந்த ஜீவன் அப்படிங்கிறத நாலாவது அதிகரணம் ஞாதிகரணம் அதில் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அஞ்சாவது அதிகரணம் கர்த்தர் அதிகரணம். அதுல ஜீவன் கர்த்தா தான், சாங்கியன் சொன்னான் ஜீவன் போக்தா வேண்டிதான், அவன் கர்த்தா கிடையாது. அதுவே தவறு. ஜீவன் தான் பண்ணாத ஒண்ணுத்துக்கு தான் போய் போக்தாவா எப்படி இருக்க முடியும்? அதனால ஜீவன் கர்த்தாவாகவும் இருக்கிறான் போக்தாவாகவும் இருக்கிறான். அங்க அழகான சூத்திர மன்னர் கர்த்தா சாஸ்திரார்த்தம் வச்சார். போக்திருத்தம் இருக்கிறதுனால கர்த்திருத்தம் இவனுக்கு உண்டு, இவன் பண்ண இவன் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு கர்த்திருத்தம் உண்டு. அந்த கர்த்திருத்தம் கூட ஆறாவது அதிகரணம் பராயத்தாதிகரணம் பாரதந்திரியம் பரதந்திரம். எம்பெருமானுக்கு அதீனமா அந்த கர்த்திருத்தம் இருக்கு, பாரதந்திரியமா இருக்கு. அது மட்டுமா கடைசி அதிகரணம் அம்சாதிகரணம்.
குணத்தனு நயத்தக குணத்தனு குணம் குணி பெருமாளுக்கு கல்யாண குணங்கள் இருக்கு அதனால பெருமாளோ குணி குணத்தை உடையவன் அதே குணங்கள்லாம் அவனோட சேர்ந்து எப்பொழுதும் இருக்கு குணம் வேற குணி வேறுதான் ஆனால் பிரிக்க முடியாம இருக்கு அதே மாதிரி தனு உடம்பு நமக்கெல்லாம் உடம்பு இருக்கு ஆத்மஸ்வரூபம் நம்மளது அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு இந்த உடம்பானது அபுத சித்தர்களை மாறுது பிரிஞ்சுதான் இருக்குது ஆனா குண தனு நயத்தக அந்த நியாயத்தினால ஒரு குணமும் குணியும் எப்படி பிரிக்க முடியாம இருக்குமோ வேற வேறதான் ஆனா பிரிக்க முடியாது தனு சரீரமும் சரீரையும் எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரியாக நாமெல்லாம் விஸ்வரூப அம்சத்தா விஸ்வத்தை எல்லாம் ரூபமாக உடைய எம்பெருமானுக்கு நாமெல்லாம் அம்சமா இருக்கும் சேதி இந்த மாதிரியாக ஏழு அதிகரணங்கள் இந்த இதுவும் எது எதுக்கு வந்தது அப்படின்னாக்கா உபநிடத்தெல்லாம் விரோதமா இருக்க பரஸ்பர விருத்தமா இருக்க மாதிரி இருக்கு அந்த விரோதமே இல்லை அந்த விரோதமே இல்லை ஒரு ஸ்ருதியினால இன்னொரு ஸ்ருதியானது பாதிக்கப்படுறது அப்படின்னா ஒரு ஆக்ஷேபம் வந்ததுன்னாக்கா அந்த பாதமே வராது அப்படின்னு ஏழு அதிகரணங்கள்னால இந்த வியத்பாதம் வியத்பாதம் இந்த பாதத்துக்கு பேர் என வேத அதிகரணத்துல ஆரம்பிச்சது இல்லையோ அதனால இது வியத்பாதம் பேர் இந்த பாதத்துல இருக்கக்கூடிய ஏழு அதிகரணங்கள்னால இத மாதிரி இந்த விரோதத்தை சமணம் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி காரியத்துவம் ஆகாச ஆகாசத்துக்கு ஆகாசம் முதலான அச்சேதனங்கள் இருக்கே போக்கியங்கள் அவைகளுக்கு காரியத்துவம் உண்டு எல்லாமே சாட்சாத் பரமாத்மா கிட்டேந்தான் உற்பத்தி என்றும் சொல்லப்பட்டது ஜீவனுக்கோ அவன் நித்தியன் சுபாவன்யதாபாவம் உண்டு அதனால உடம்போட சேர்க்கை இந்திரியங்களோட சேர்க்கை அதுதான் அவனுக்கு உற்பத்தி அது பிரிஞ்சுடுத்துன்னு அது நாசம் அதே மாதிரி ஜீவனுக்கு ஞாபகத்துவமும் உண்டு ஞானஸ்வரூபமும் உண்டு நாலாதிகரணம் அஞ்சாதிகரணம் கர்த்தத்துவம் இவனுக்கே பௌத்தத்துவம் இவனுக்கே ஆறாவது அதிகரணம் அந்த கர்த்தத்துவம் பரமாத்மா தீனமா இருக்கு கடைசி அதிகரணத்துல எல்லாமே அம்சமா இருக்கு எம்பெருமானுக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால ஏழு அதிகரணங்களுடைய சாரத்தை சாய்ச்சு இப்ப பாருங்க பிரத்யர்வியோமாதி கேபி கிரமபூஜ விபோகோ பிராச்ச தத்வீர் விசிஷ்டாத் ஜீவசிய ஔபாதிகௌத பிரஜனன விளையௌ சித்கணஜாசிய கர்த்தத்வம் பாரதந்திரியம் குணதனுநயத விஸ்வரூபாம் சதா சேதி ஆம்னாயான்யோன்யபாத யபநயனவியம் பாதசாத்யானி சப்த கிருத்திஹி வியோமாதிகேபி கிருத்திஹி வியோமா ஆகாசம் ஆதிசத்தினால வாயு முதலானவைகள் இவைகளுடைய கிருத்தி காரியத்துவம் காரியத்துவம் உண்டு நித்தியத்துவம் கிடையாது அப்படிங்கிறது முதல் அதிகரணத்தினால ரெண்டாவது கிரம பூவிச்ச விபோ கிரமமா இருக்கக்கூடிய விபோ கிரம பூவின வரிசையா மீதினா வரதோ இல்லையோ அதாவது மீதி விஷயங்கள்லாம் ஒன்னுத்துல இருந்து இன்னொன்னு அப்படின்னு உண்டாருது இல்லையோ சத்ததன் மாத்திரத்தினாலேருந்து ஆகாசம் ஆகாசம் ஸ்பர்சதன் மாத்திரம் ஸ்பர்சதன் மாத்திரத்திலேருந்து வாயு இந்த மாதிரிலாம் சொல்ல முடியோ அதுல கூட விபோகோ பிராச்சிய தத்துவி விசிஷ்டா பிராச்சிய தத்துவம் ஒரு வாயு உற்பத்தி ஆகுதுன்னாக்கா தனக்கு முதல் தத்துவம் என்ன ஆகாசம் அது ஸ்பர்சதன் மாத்திரம் அதுக்கு முன்னாடி ஆகாசம் அதனுடைய அது விசிஷ்டமா இருக்கக்கூடிய எம்பெருமான் கிட்டேன்தான் வாயுனுடைய உற்பத்தி அவங்க அந்த வாயுனுடைய விசிஷ்ட வாயு விசிஷ்டனான பகவான் கிட்டேன்தான் தேஜஸ்து தேஜோ விசிஷ்டனான பிரம்மத்துக்கிட்டேந்து ஜலம் ஜல விசிஷ்டனான பரமாத்மா கிட்டேந்து பிருதிவி இப்படிதான் சொல்லணும் இது ரெண்டாவது இரணம் தேஜோ இரணம் ஜீவஸ்ய ஔபாதிகௌத்து பிரஜனன விளையும் ஜீவஸ்ய ஜீவனுக்கு பிரஜனன விளையும் ஆகாசம் அச்சேதனங்களுக்கு பிறப்பு இறப்புனா பிராமார்த்தம் பாரமார்த்திகம் ஆனால் நமக்கும் அப்படி இல்லை உபாதி ஜீவனுக்கு பிறப்பு இல்லை ஆனால் ஜீவனோட சேர்ந்த அந்த உடம்பு அதுக்குதான் அதனால பிரதன விளையங்கள்னா ஔபாதிகம் உபச்சாரமா சொல்றது இந்த உடம்பு சேர்க்கையினால நமக்கு பிறப்புன்றது அது உடம்பு பிரிஞ்சு விட்டுன்னா அறிவுன்றது
அது சொல்லப்பட்டது. இது மூணாவது கிரணம் ஆத்மா கிரணம். நாலாவது சித் கண ஞாபகாஸ்தி, சித்து ஞானம், அது கணம், ஞானீகரசம், ஞானீகரசமாக்கான் அந்த மாதிரி ஞாபகத்துவம் உனக்கு இருக்கு. இது ஞாபகரணத்தான சொல்லப்பட்டது நாலாவது கிரணம். அஞ்சாவது கர்த்தரிகரணம், கர்த்தத்வம், உனக்கு கர்த்தத்துவம் இருக்கு ஜீவனுக்கு, அந்த கர்த்தத்துவம் பாரதந்திரியம் பரதந்திரமா இருக்கு, எம்பெருமானுக்கு அதீனமா இருக்குன்றது ஆறாவது அதிகரணம். ஏழாவது அதிகரணமோ குணதனு நயத்தக, ஒரு குணம் குணிக்கிட்டு எப்படி பிரிக்க முடியாம தனியா செய்யும், ஆனா பிரிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு உடம்பு ஒரு ஆத்மா கிட்டே பிரிக்க முடியாது, ஆனா தனியா தெரியறது. அத மாதிரியாக விஸ்வரூப அம்சதா, விஸ்வரூபியான எம்பெருமானுக்கு அம்சமா இருக்கு, அம்சத்துவம் ஜீவனுக்கு இருக்கு. சேதி இவ்வாறாக ஆம்னாய அந்யோன்ய பாத, ஆம்னாயன வேதங்கள், வேதங்களுடைய வாக்கியங்கள்ல பரஸ்பரம் விருத்தம், ஆகாசம் ஒரு இடத்துல உற்பத்தி இருக்குது, ஒரு இடத்துல உற்பத்தியே சொல்லப்படல, ஜீவனுக்கு ஒரு இடத்துல உற்பத்தி இருக்கு, இன்னொருத்தர் ஜீவனுக்கு உற்பத்தியே சொல்லப்படல. இந்த மாதிரிலாம் ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தமா இருக்க மாதிரி தோணும். அந்த அந்யோன்ய பாதம் இருக்கும் இல்லையோ, அதை வியபனயனம் பண்றது, அதெல்லாம் நிராகரிக்கிறது, தள்ளுறது. அந்த வியபனயனம் பண்றது எது? வியத்பாதம். இந்த சாரீரக மீமாம்சையில ஏழாவது பாதம், இரண்டாவது அத்தியாயத்துல மூணாவது பாதம், அந்த வியத்பாதத்துல சாத்தியானம் சாதிக்கப்படுவது ஏழு ஏழு அம்சங்களில் சொல்லப்பட்டது. காரியத்துவம் புதங்களுக்கு, அதுல ரெண்டாவதுல பிராச்சி தத்துவ விசிஷ்டமாக, மூணாவது நாள் ஆத்மநிச்சித்தம், நாலாவது நாள் ஞானேகரசத்துவம் ஞாத்துவம், அஞ்சாவது நாள் கர்த்தத்வம், ஆறாவது நாள் பாரதந்திரியம், கர்த்தா கர்த்தத்துவம் பரதந்திரமாக்கும், கருதியில அம்சத்துவம். இப்படி இந்த பாதத்தினால் சொல்லப்பெற்றது. இப்படி இரண்டாவது அத்தியாயத்தினுடைய அவிரோதாத்தியாயத்துல அவிரோதத்தை காரிய வர்க்கங்களை சோதனம் பண்ணச்ச பரஸ்பரம் விருத்தமா இருக்கிறது அப்படின்னு எது எது தோன்றதோ அவைகளை விருத்தமே இங்க இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்கோசரம் வந்த இந்த மூணாவது பாதம் இருக்கு பாருங்க, அது இத மாதிரியாக வியத்பாதமானது முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த சோகத்தினால சாட்சி. கிளத்திர் வியோமாதி கேதி கிரமபூச்ச விபோகோ பிராச்ச தத்துவர் விசிஷ்டாது ஜீவசிய உபாதி கௌது பிரஜனன விளையோ சித்கணாசிய கர்த்தத்வம் பாரதந்திரியம் குணதனு நயதோ விஸ்வரூபாம் சதா சேதி ஆம்னாயுன்யவாத யவனயன வியத்பாத சாத்யானி சுத்த கவிதாட்சி சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.